இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 12 வோல்ட் அடாப்டர் செய்ய போகிறோம் 3 ஆம்பில். இது பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்கும், டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இது நீங்கள் ஒரு நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஒரு பேட்டரி சார்ஜ் பண்ண யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஆடியோ ஆம்ப்ளையருக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இது 24 AH பேட்டரி வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், லெட் ஆசிட் பேட்டரியெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி வயரிங் பண்ணுறது, இது ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கிங்க, இது வந்து 0-12 வோல்ட் 3 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மரு. இதில் எது ஏசி வோல்ட் இன்புட்னா 230 வோல்ட்டு பிளாக்கு ரெட்டு வருங்க, இது ரெண்டும் தான் இன்புட்டு. ஏசி வோல்ட் இன்புட் கொடுக்குறது, அவர் வரும் க்ரீன். இது வந்து அவுட்புட்டு, செகண்ட் வைண்டிங். இது ஃபஸ்ட் வைண்டிங், இது செகண்ட் வைண்டிங்கு. இது வந்து பெரிய வயராக போட்டிருப்பாங்க. அப்புறம் டயோடு வேணும், 5 டயோடு வேணும். 6 ஆம்ப் டயோடில் ஒன்று வாங்கிக்கங்க. அப்புறம் 3 ஆம்ப் டயோடில் 4 வாங்கிக்கங்க. 3 ஆம்ப்ஸ் டயோடு, டயோட் நம்பர் சொல்கிறேன், IN5408 இந்த டயோடு வாங்கிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 ஆம்ப்ஸ்னே ஓட்டிருப்பாங்க, 6A ஓட்டிருப்பாங்க, அது ஒன்று வாங்கிக்கங்க. அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர், அப்புறம் 24 வோல்ட்டு 2200 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் எடுத்துக்குங்க. இதுகளை வச்சு இந்த பொருள்களை வச்சு தான் செய்ய போகிறோம். அப்புறம் 2 பின் ப்ளக் எடுத்துக்குங்க, இன்புட் வர்றதுக்கு. அவுட்புட்டுக்கும் இதே வயர் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இது கனெக்ட் பண்ணி சால்டிங் பண்ண போகிறேன். இது எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். டயோடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துருப்பாங்க, வருங்க. இந்த ஒயிட் கலர், இந்த லாஸ்ட்டில் ஒயிட் கலர் இருக்கும், இந்த ஒயிட் கலர் வரும், இந்த ரெண்டுலேயும் இந்த ரெண்டுலேயும் ஒயிட் கலர் வரும். இது ரெண்டும் இப்படி நல்லா கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்க, ஒயிட் இருக்கும், ஒயிட்டை விட்டுட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டும் இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இது எப்படி நீங்கள் இதில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். நீ கனெக்ட் பண்ணால் ஒன்றில் ஒயிட் இருக்கணும், ஒன்றில் பிளாக் இருக்கணும், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசியை டிசியை மாற்றுறது இந்த டயோடு தான். அப்புறம் இந்த சைடு அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு ஒயிட்டு பிளாக்கு, ஒயிட்டு பிளாக்கு. இந்த ரெண்டு சைடு ஒயிட் வரும், இந்த ரெண்டு சைடு ஒயிட் வருது, அந்த ஒயிட் தான் வந்து ப்ளஸ்ஸு. அப்புறம் பிளாக் கலர் இது மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு. கனெக்ட் பண்ணியாச்சு, இந்த சைடு கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து கெப்பாசிட்டர் எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம்னா, வெறும் கெப்பாசிட்டரில் இது வந்து மைனஸ் சைடு, இது ப்ளஸ் சைடு. மைனஸ் சைடை இங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல, ப்ளஸ் சைடை இந்த இடத்துல சால்டிங் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த டயோடு எந்த இடத்துல கனெக்ட் பண்ண போகிறோம்னா, பாருங்க, ப்ளஸ் இங்கே வருதில்ல, ப்ளஸ் வர்ற இடத்துல இது இப்படி வச்சு சால்டிங் பண்ணிடுங்க, ஒயிட் இன்சைடு வர்ற மாதிரி. எதுக்காகனா, நீங்கள் வந்து பெரிய லோடு கொடுக்கும்போது இதுக்கு இந்த கெப்பாசிட்டர் வந்து வெடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான் இங்கே வச்சு சால்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் போடுற கரண்ட் ரிட்டன் வந்து டிரான்ஸ்ஃபார்மில் போகாது, அப்புறம் கெப்பாசிட்டருக்குள்ளேயும் போகாது. இப்போ நான் உங்களுக்கு இது கனெக்ட் பண்ணிவிட்டு போகிறேன். அப்புறம் ஏசி லைன் இங்கே கனெக்ட் பண்ணுறது, இங்கே வரும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து க்ரீன் கலர் ஒயர் வரும், அந்த க்ரீன் கலர் வர ஒயரை இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவாங்க. வருங்க, ஒயிட்டும் பிளாக்கும் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஒயரு, இந்த லாஸ்ட்டில் வருங்க ஒயிட்டும் பிளாக்கும் இங்கே ஒயரு. இது வந்து ஏசி வோல்ட் இன்புட் கொடுக்குறது, இது இன்புட் கொடுக்குறது, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பாருங்க, செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து க்ரீன் கலர் ஒயர் வருங்க, ஏசி வோல்ட்டு இந்த டயோட்டில் போகுது, வருங்க டயோட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் டிசி அவுட்புட்டு வருங்க, பிளாக் கலர் மைனஸ் எடுத்துகிட்டேன், ப்ளஸ் பாருங்கள், இந்த இங்கேருந்து ப்ளஸ் வருது, பெரிய 6 ஆம்ப்ஸ் டயோட் இங்கே மாட்டிக்கிறேன், 4 ஆம்ப்ஸ், 3 ஆம்ப்ஸ் இது, இது 6 ஆம்ப்ஸ். அவுட் சைடு வர ரெட் கலர் ப்ளஸ், இது ப்ளஸ் இங்கே மைனஸ் ரெண்டு எடுத்துட்டேன். அப்புறம் இது வந்து ஏசி வோல்ட்டு, இதுவும் பார்த்திங்கன்னா சால்டிங்கே வச்சுருக்கேன், ஃபுல்லாக சால்டிங்கே வச்சுருக்கீங்களா, அவ்வளோதான். இப்போ நான் போட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் டிரான்ஸ்ஃபார்ம் கனெக்ட் பண்ணியாச்சு, அதிலிருந்து வரும் ப்ளஸ் மைனஸ் 2 வயர் வந்துருக்குது. இந்த மோட்டரில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன், கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மைனஸ் ஒயரை டச் பண்ண போகிறேன், ப்ளஸ் கனெக்ட் பண்ணிட்டேன், மைனஸ் பாருங்கள் டச் பண்ணுறேன், ஓடும் பாருங்கள் மோட்டர். வேறு எந்த ஒயர் கனெக்ட் பண்ணல மோட்டரில், ஃபுல்லாக காமிச்சிடுறேன்.
பாருங்க. நீங்கள் எந்தளவு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆம்பியர் அதிகமாக போடுறீங்களோ அதோடய பவர் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நான் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டையும் டச் பண்ண போகிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து வர ப்ளஸ் மைனஸ் நான் டச் பண்ண போகிறேன். இந்த கம்பி இந்த ஒயரில் ஒரு கம்பி மட்டும் எடுத்துருக்கிறேன். இதை டச் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு அந்த கம்பி வந்து பொறிஞ்சிடும். இதே ஆம்பியர் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்பி வந்து பழுக்காது. உங்களுக்கு எப்படி பழகுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஒரு பேட்டரி உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காமிக்க போகிறேன். இதில் இப்போ இந்த பேட்டரி தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இந்த பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் வச்சு வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 9.22 தான் இருக்குது. இப்போ நம்ம சார்ஜ் போட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இது 12 வோல்ட் பேட்டரி. இப்போ நம்ம சார்ஜ் போட்டுடலாம். இதோடய ப்ளஸ்ஸு கனெக்ட் பண்ணிக்கங்க. மைனஸ் மைனஸ் நான் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். இதோட நீங்கள் பெரிய பேட்டரி வச்சாலும் இதில் சார்ஜ் ஆகும். மைனஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ப்ளஸ் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ சார்ஜ் கழட்டிடலாம். இப்போ எவ்வளோ இருக்குது சார்ஜ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போட்டிருக்கேன் சார்ஜ். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். டிசி வோல்ட்டில் வச்சுக்கங்க. டிசி வோல்ட்டில் வச்சுட்டு அதே ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக வச்சுக்கங்க. டென் பாயிண்ட் 44 இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம். பார்த்திங்க ஃபுல்லாக ட்ரையான பேட்டரி. கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு வோல்டேஜ் பாருங்கள். 11.54 இருக்குது. இது வந்து பழைய பேட்டரி, அதனால் அவ்வளோதான் ஃபுல்லாகும். இதே நல்ல பேட்டரி போட்டீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.